ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JSTAUDIOS. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் JSTAUDIOS. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம தினேஷ் பிராண்டை பற்றி தான். ரொம்ப நாளாச்சு தினேஷ் பிராண்டை பற்றி வீடியோ போட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தினேஷ் பிராண்டில் பிடி போர்டு என்னென்ன வெரைட்டி இருக்கோ அது எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 வெரைட்டி இருந்தது. இப்போ நம்ம கையில் இருக்கிறது வந்து ஒரு 4 வெரைட்டி பிடி போர்டு தான் நம்மக்கிட்ட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா P12 என்ற ஒரு மாடல் தான். இது வந்து P12 மாடல், இது வந்து P14 மாடல், சாரி இது வந்து தப்பாக சொல்லிட்டேன், P2 மாடல், இது வந்து P14 மாடல், இது வந்து P21 மாடல், இது வந்து P34 மாடல், இது வந்து ஐசி டைப்பு. இது ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா, இது ரெண்டும் வந்து ஐசி டைப்பு, இது சிங்கிள் ஐசி டைப்பு. இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து ST4558 ஐசி, இது வந்து LM324 ஐசி தான். ஏன்னா இது வந்து மார்க்கெட்டில் போயிடலாம், LM324 கிடைக்கிறதுல அதில் பண்ணியிருக்கிறாங்க ஒரிஜினல் ஐசி. இது பார்த்திங்கன்னா ட்ரூ டிரான்சிஸ்டர் வச்சு பண்ணியிருக்கிற போர்டு, இது வந்து போர் டிரான்சிஸ்டர் வச்சு பண்ணியிருக்கிற போர்டு. இது பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லா ஒரே டைம் வீடியோ போட போகிறதில்ல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பார்ட்டாக நான் வந்து இப்போ 4 பார்ட்டாக அந்த தினேஷ் போர்டு பிடி போர்டுங்களை பற்றி நான் வந்து ரிசல்ட் போட போகிறேன். அப்போ வந்து ஃபுல்லாக ஒவ்வொரு போர்டை பற்றி உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ முதல்ல வந்து நம்ம வந்து இந்த P2 போர்டை பற்றி பார்ப்போம். இந்த P2 போர்டில் பார்த்திங்கன்னா இதிலே வந்து நம்மளுக்கு வந்து பேஸ் ட்ரிபிள் வந்து கொடுத்துருக்குறாங்க, நம்பர் மென்ஷன் பண்ணி 1, 2, 3. ஏன்னா நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகி மாற்றி கொடுத்துட்றாங்க லைனுன்றதுக்காக கொடுத்துருக்குறாங்க அவங்களே நம்பரோட. இது வந்து இன்புட்டு செலெக்ஷன், இன்புட்டு நம்ம வந்து லெஃப்ட் ரைட்டு கொடுக்கறது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து அவுட்புட்டு லெஃப்ட் ரைட் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு பவர் சப்ளைன்னு எடுத்துக்கோன்னா 12 வோல்ட் to 30 வோல்ட் வரைக்கும் நாம் வந்து கொடுத்துக்கலாம். சிங்கிள் பவர் சப்ளை தான், 12 to 30 வோல்ட் வரைக்கும் இது வந்து நம்மளுக்கு பக்காவாக இருக்கும். இது வந்து டிரான்சிஸ்டர், 4 டிரான்சிஸ்டர் வச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க. BC547 ஒரு டிரான்சிஸ்டர் வச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து BC547 ரெண்டு டிரான்சிஸ்டரும், மொத்தம் 4 டிரான்சிஸ்டர் போட்டிருக்கிறாங்க. இதனோட ரிசல்ட் என்னன்றதையும் நாம் பார்த்துருவோம். கெப்பாசிட்டர் எல்லாமே கெல்ட்ரான் கெப்பாசிட்டரு, நல்லா ஒரு குவாலிட்டியான பிஎஃப் போட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம், டெஸ்டிங் வீடியோ எடுத்துருவோம். மீதி வந்து இருக்கிற போர்டெல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு பாட்டாக நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒரே டைம் போனால் டைம் வந்து ரொம்ப லாங்காக போயிடும். உங்களுக்கு ஒவ்வொரு போர்டாக ஒவ்வொரு பாட்டாக நான் வந்து பண்ணிடுறேன். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தினேஷ் P2 போர்டு தான் வந்து நம்ம வந்து டெஸ்டிங் பண்ணுறதுக்காக கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரிபிள் குட்னாட செக்ஷன், 1, 2, 3, 1, 2, 3 மூணு ஆப்ஷன் அவங்களே வந்து நம்பர் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அதுலேருந்து வந்து ஒரு ஸ்டூரியோ கண்ட்ரோல் நம்ம அடிச்சிட்டோம். அதேமாதிரி பேஸுக்கு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 1, 2, 3 எடுத்துகிட்டு வந்து இதுலேயும் ஒரு ஸ்டூரியோ கண்ட்ரோல் அடிச்சிட்டோம். இது பார்த்தீங்கன்னா இன்புட் ஆடியோ இன்புட் சிக்னல் வந்து நம்ம வழக்கம் போல் வந்து உள்ளாந்து யூஎஸ்பிலேருந்து ஒரு அவுட்டு எடுத்துகிட்ருக்குறோம். அதேமாதிரி வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா அவுட்புட்டு, இதை வந்து நம்ம கொண்டு போய் இந்த வால்யூம் கண்ட்ரோல் அடிச்சிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 12 to 30 வோல்ட் வரைக்கும் நம்ம வந்து பவர் சப்ளை கொடுத்துக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து 0-12 டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு லைன் எடுத்து வந்து இதை அடிச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா 4 டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா போட்டு பண்ணியிருக்கிறது BC547. ஆல்ரெடி நான் சொன்னது தான். கெப்பாசிட்டர் எல்லாமே கில்ட்ரான் கெப்பாசிட்டர் தான். பிசிபி வந்து கிளாஸ் எஃபெக்ட்ஸ் பிசிபி தான், நல்ல ஒரு குவாலிட்டியான தரமான ஒரு பிசிபி தான். இவங்க எப்பவுமே தினேஷ் பிராண்டில் கொடுப்பாங்க. இதனுடைய கிளாரிட்டி பாருங்கள், அப்படியே கோல்டு மாதிரி வந்து இந்த ட்ராக்கெல்லாம் வந்து அப்படியே மின்னும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியான பிசிபி, டிசைனும் சரி பிசிபி, இதனுடைய திக்னஸும் சரி நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இவங்களுடைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சனால சின்ன பையனாக இருந்திருப்பேன்,
நான் பிறந்தபோது தான் அந்த கம்பெனியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்துருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அவங்களுடைய தரம் குறையாமல் கொடுத்துட்ருக்குறாங்க. இது வந்து மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. யூஸ் பண்ணிகிட்ருக்கிற அப்பல் இருந்த ஒரு 1990 95 இருந்த நண்பர்களுக்கெல்லாம் இதனுடைய தரம், தினேஷுடைய தரம், குவாலிட்டியை பற்றி எல்லாருக்குமே கண்டிப்பாக நல்லா தெரியும். இவங்க போட்டிருக்கிற பிஎஃப்பும் சரி எல்லாமே வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு இதை தான் கொடுத்துட்ருக்குறாங்க. எப்போவுமே தினேஷில் வந்து எதையுமே வந்து குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு ஓடிட்டுருக்குது. ரேட்டு வந்து முன்ன பின்ன இருந்தாலும் இவங்களுடைய ரிசல்ட்டு யாரும் எடுக்க முடியல. நான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தது தான் அந்தளவுக்கு வந்து இதில் பேஸ் ட்ரிப்பிளெலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அப்படியே ட்ரிப்பிளை வந்து லைட்டாக ஏற்றினாலே நல்லா சுள்ளனு ஏறணும் அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி நண்பர்களெல்லாம் வந்து இந்த பிடி வாங்கி போடுங்க, தினேஷில் சூப்பராக இருக்குது. வாங்க செட் ஆன் பண்ணி டெஸ்டிங் வீடியோ பார்த்துருவோம், எப்படி இருக்குன்றதையும் பாருங்கள் ரிசல்ட் நீங்களே. இப்போ வந்து செட்டு வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வால்யூம் வைக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கே தெரியும் சில்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கொலுசு வந்து போட்டு நடந்து வந்தாங்களான்னா அந்த கொலுசுனுடைய சில்னஸ் எப்படி நம்ம காதுக்கு வந்து அருமையாக கேட்குமோ அந்த அளவுக்கு இருக்குது என்னுடைய ட்ரிபிள். இப்போ வந்து இந்த ட்ரிபிளை வந்து நான் வந்து குறைச்சி ஏற்றி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் இந்த போர்டில். பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரிபிளை குறைச்சா ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது ரிசல்ட்டு. ஆனால் ட்ரிபிள் மட்டும் ஃபுல்லாக வச்சுட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குது அருமையாக கேட்குறதுக்கு. மறுபடியும் ஒரு டைம் வந்து ப்ளே பண்ணுற பாருங்கள், அந்தளவுக்கு வந்து ரிசல்ட் வந்து இதில் வந்து குவாலிட்டி தரம் சொல்ல முடியாது, வேறு லெவலில் இருக்குது இதனுடைய ரிசல்ட்டு. வாங்க மறுபடியும் ஒரு டைம் சவுண்ட் வச்சு காட்டுறேன். உங்களுக்கே தெரியும் வாங்க வேற ஒரு பாட்டும் போட்டு ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள் வேற ஒரு பாட்டு நான் ப்ளே பண்ணியிருக்கிறேன், அதுலேயும் ட்ரிபிள் வந்து எப்படி வருதுன்றதையும் பாருங்கள். இப்போ பாருங்கள் வால்யூம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுத்து வந்து பேஸ் வால்யூமை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து குறைச்சி காட்டுறேன் பாருங்கள். இதனுடைய பேஸ் எப்படி குறைஞ்சிருக்கு என்னன்றதையும் உங்களுக்கு வந்து இப்போ நான் லைவாக காட்ட போகிறேன் பாருங்கள். ஏன்னா பேசும் அந்தளவுக்கு வந்து எங்கிட்ட இப்போ வந்து நான் இங்கே டெஸ்டிங் வச்சு சின்ன சின்ன ஸ்பீக்கர் இதே வந்து 8 இன்ச்சு 10 இன்ச்சில் போட்டோன்னா இதனுடைய பேஸ் எஃபெக்டே வேறு மாதிரி சப்வூஃபர் ஈக்குவலாக வந்து அந்தளவுக்கு பஞ்சிங் கொடுக்குது. இப்போ பாருங்கள் நான் வந்து பேஸ் மட்டும் குறைச்சிக்கோம். இந்த பேஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு டவுன் ஆச்சுன்றது ட்ரிபிளெல்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை, அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அதேமாதிரி இப்போ வந்து அடுத்தது வேற ஒரு சாங்கும் நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ட்ரிபிள் தான் வந்து அந்தளவுக்கு அருமையே, பேஸும் அதே மாதிரி தான் ஈக்குவல், ஒன்றுக்கு ஒன்று குறையில்லாமல் அந்தளவுக்கு வந்து இந்த தினேஷ் போல் வந்து இருக்குது பாருங்கள். மறுபடியும் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் எப்படி இருக்குன்றது பாருங்கள். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் நான் டவுன் பண்ணி மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்றது கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு வந்து இவங்க தினேஷ் பிராண்டு பார்த்திங்கன்னா தரம் குவாலிட்டி எப்பவுமே கொடுத்துட்ருப்பாங்க. இவங்க வந்து எப்பவுமே வந்து இந்த ஐசியில் இருக்கிற நம்பரோ டிரான்சிஸ்டரில் வர நம்பரோ எந்த ஒரு வேல்யூம் வந்து அழிக்காமல் தான் கொடுப்பாங்க. அவங்க வந்து எப்பவுமே வந்து எந்த ஒரு காம்போனன்ட்ஸ் வேல்யூம் வந்து எரேஸ் பண்ணாமல் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து போட்டிருக்கிற காம்போனன்ட்ஸ் ஒரிஜினலு, அவங்களுடைய டிசைனும் அதே மாதிரி தான். அந்தளவுக்கு வந்து அகுஜா பிடிலாம் மொதல் மொதல் இவங்க தினேஷ் பிராண்டு போட்டது தான். அது இப்போ எவ்வளோ பேர் நிறைய மார்க்கெட்டில் காப்பி பண்ணிட்டாங்க, ஆனால் இவங்க கொடுக்குற ரிசல்ட்டும் அவங்க யாரும் இன்ன வரைக்கும் கொடுத்ததில்லை. வாங்க வேறு ஒரு பாட்டு ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள் இந்த பாட்டு வால்யூம் வைக்கிறேன், இதனுடைய ரிசல்ட்டையும் பாருங்கள். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம வந்து நிறைய சாங் இதில் ப்ளே பண்ணி பார்த்துட்டோம். இதனுடைய ரிசல்ட் என்னன்றது கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. வேணுன்ற நண்பர்கள் கால் பண்ணுங்கள். ஏன்னா தினேஷ் பிராண்டும் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். நான் ஏற்கனவே சொல்கிறது தான், ஒரு பிராண்டை பற்றி நான் குறை சொல்கிறதோ எதுவுமே எங்கிட்ட இருக்காது. என்னை பார்த்துன்னு வரைக்கும் எது நல்லாயிருக்கோ
குவாலிட்டி நல்லாயிருக்கு எடுத்து நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய ஓன் கஸ்டமருக்கு நான் வந்து அசம்பிள் பண்ணி கொடுக்கறதுலையும் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கிறேன். மற்ற பிராண்டை குறை சொல்லிட்டு நம்ம இன்னொரு பிராண்டை தூக்கி வைக்கக்கூடாது எனக்கும். எல்லாமே அவங்க உழைப்பு தான் அது. ஏன்னா அடுத்தவங்க ஒரு உழைப்பை குறை சொல்கிற அளவுக்கு நம்ம தகுதி கிடையாது. ஏன்னா நம்ம உழைப்பு என்னன்றதை நம்ம பார்த்தா தான் தெரியும். அப்போ தான் நம்ம அடுத்தவங்களுடைய உழைப்பை வந்து குறை சொல்ல முடியுமா முடியலையான்றதை நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பாக பெஸ்ட்டான ரிசல்ட் இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது. உங்களுக்கு எல்லாமே நான் வந்து பண்ணுறேன். இனிமேலுக்கு வேணும் நண்பர்களுக்கு கால் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு, பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். நன்றி நண்பர்களே.